இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த 2024 அதாவது ஜனவரி 1 முதல் இப்போது லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற தங்கலான் டிமாண்டி காலனி 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படங்களோட டாப் 10 வசூல் படங்களோட லிஸ்ட் தான் நம்ம வெளியிட போகிறோம். அதாவது இது மீடியா தர்பாரின் வசூல் பட்டியல் மட்டுமே, தரப்பட்டியல் மட்டுமே. இதில் உங்களுக்கு எதாவது மாற்றுக்கருத்து இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போது இந்த டாப் 10 மூவிஸில் வந்து 2024 கடைசியாக 10வது இடத்தை பிடிச்சிக்கிறது என்ன படம் அப்படின்னா, நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற லால் சலாம் படம் தான். இந்த படத்தோட வசூல் ஓவராலாகவே 33.65 கோடிகளை வசூல் பண்ணி 10வது இடத்த பிடிச்சிருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் படம். விஜய் படமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆகலையே, கோட்டு தானே அப்படின்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும், விஜயோட கில்லி ரீ ரிலீஸ் ஆச்சு. அது வந்து மிகப்பெரிய வசூலை குவிச்சுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த படம் ரீ ரிலீஸ்லேயே 50 கோடிக்கு மேலே வசூல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் 39 கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் எத்தனாவது இடம்னா 9வது இடத்தை பிடிச்சிருக்குது. அடுத்ததாக 8வது இடம் என்ன படம்னா, நம்ம துரை செந்தில்குமார் இயக்கத்தில் சூரி சசிகுமார் நடிப்பில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த கருடன். இந்த படம் பார்த்தீங்கன்னா 59.55 கோடியை வசூல் பண்ணியிருக்கு, 8வது இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து 7வது இடத்துல இப்போ என்ன படம்னா, அது பா ரஞ்சித் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் உருவாயிருக்க தங்கலான் படம். இப்போது தங்கலான் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 4-5 நாட்கள் ஆகுது, இப்போதைக்கு 65 கோடிக்கு மேலே வசூல் ஆயிருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு இது 7வது இடத்துல இருக்குது. இந்த படத்தோட வசூல் அதிகமாக இந்த வரிசையோட அதன் நிலவரம் தர நிலவரம் கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட வசூல் 72.35 கோடி. ஸோ இந்த படம் 6வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக சிவகார்த்தியன் இன்று நேற்று நாளை ரவிக்குமார் இயக்கிய அயலான் படம், சிவகார்த்தியன் நடிப்பில் உருவான படம். இந்த படம் 82 கோடிகளை வசூல் பண்ணி 5வது இடத்துல இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம சுந்தர் இயக்கத்தில் வெளியான அரண்மனை 4, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட முதல் உண்மையான வெற்றி படம் அப்படின்னு சொல்லுவாங்க, முதல் 100 கோடி படம் கூட சொல்லலாம். இந்த படம் 102.15 கோடியை வசூல் பண்ணி 4வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக நம்ம மக்கள் சொன்ன விஜய் சேவோட 50வது படம் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸை கொடுத்த படம் மகாராஜா. இந்த படம் 107 கோடியை வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதாவது 107.90 கோடி கிட்டத்தட்ட 108 கோடின்னு வச்சிங்களேன். இந்த படம் 3வது இடத்துல இருக்குது. 2வது இடத்துல என்ன படம் அப்படின்னா, பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரும் கமலும் இணைந்த இந்தியன் 2 படம் 155 கோடிகளை வசூல் பண்ணியிருக்கு. வெளியேந்து பார்க்கும்போது 155 கோடி வசூல் பெரிய விஷயம் தானே அப்படிங்கிட்டா, அந்த படத்தோட பட்ஜெட்டுக்கும் அந்த படத்தோட எதிர்பார்ப்புக்கும் இந்த வசூல் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான வசூல் தான். விமர்சன ரீதியாகவும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு அப்படிங்கிறதா உண்மை. ஆனாலும் கூட கலெக்ஷன் வைஸாக 155 கோடி அப்படிங்கிறது இந்த டாப் 10 லிஸ்ட்டில் வந்து 2வது இடத்த பிடிச்சிருக்கு வச்சிருக்கு இந்த இந்தியன் 2 படத்தை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதல் இடம் என்ன படம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம தனுஷர்கள் எழுதி இயக்கி நடித்த ராயன் படம். இந்த படத்துக்கான ரிசல்ட்டு முன்ன பின்ன இருந்தாலும் கூட வசூல் ரீதியாக மக்கள் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடி தீர்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும். இந்த படம் இதுவரைக்கும் 156 கோடி வசூலை குவித்து 1 இடத்தை பிடிச்சிருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம 2024 ஜனவரி 1 முதல் இப்போ லாஸ்ட் ரிலீஸான தங்கலான் வரைக்குமான வசூல் விவரங்களை தான் டாப் 10 லிஸ்ட்டாக போட்டு சொல்லியிருக்கிறோம். ஸோ அடுத்ததாக கோட், வேட்டையன், கங்குவா, அமரன், விடாமுயற்சி, தக் லைஃப் இந்த மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆக போது பொறுத்துந்து பார்ப்போம் இந்த படங்கள் வசூல் எவ்வளோ இருக்க போகுது, இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணி தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்தி இந்த டாப் 10 லிஸ்ட்டில் இந்த மற்ற படங்கள்லாம் எந்த ஒரு இடத்துக்கு வரப்போகுது அப்படின்னு.